பெருசா. நான் கால் பண்ணுறேன், நீ கிளம்பு. இதோ இங்கே பாரு, இங்கே இருக்கணும்னா நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. கனவா? பகல் கனவு பலிக்குமோன்னு பயமா இருக்குதா? அது பலிக்க அப்ப பாத்துக்கலாம்டா. சர்ப்ரைஸ்! சர்ப்ரைஸ்! ஹலோ டின் பிரதர், ஹவ் ஆர் யூ? என்ன தேவதாஸ், பேரஞ்ச மாதிரி நிக்கிற, இன்ப அதிர்ச்சியோ? நீ எப்படா இன்பத்தை கொடுத்துருக்க, அதிர்ச்சி மட்டும் தானடா தந்திருக்க. That is Abhinav Das. My dear brother, என்னோடு உள்ளதெல்லாம் இளைஞ ஃப்ளைட்ல தான். எப்படி வந்தேன்னு கேட்கல, எதுக்கு வந்தேன்னு கேட்டேன். என் காதில் எப்படி வந்தேன்னு கேட்டுச்சு. சரி, எப்படி வந்த, எதுக்கு வந்தேன்னு கேட்குறியா? எப்பா, எதுக்குடா வந்த? இப்போ எதுக்கு வந்தேன்னு கேட்குறியா, இல்லை எப்படி வந்தேன்னு கேட்குறியா? ஏதாவது சொல்லித்தோல. எப்படி வந்தேன்னு கேட்குறேன்னா அது ஆல்ரெடி சொல்லியாச்சு. எதுக்கு வந்தேன்னு கேட்குறேன்னா அது வேணும்னா சொல்கிறேன். என்னை சாவடிக்க தானே வந்த? சேச்சே, எனக்கு ஜெயிலுக்கு போக விருப்பம் இல்லை. வேணாண்டா, நீ இப்படியே பேசிட்டு நான் சூசைட் பண்ணுறேன். கோச்சுக்காத மை டியர் பிரதர் தேவதாஸ். டேய் தேவதாஸ்னு கூப்பிடாதான், ஒன்று தேவா இல்லை தாஸ். இப்போ தேவதாஸுக்கு என்ன பிரச்சனை? மறுபடியும் ஆரம்பிக்காதடா. சரி, என்ன திடீர்னு? என்ன? ஒன்றும் இல்லை. என்ன திடீர்னு வந்தேன்னு தானே கேட்டேன். வேர்ல்டு ஃபுல்லாக கொரோனா, அரபி என்னை திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. இனிமே நான் இங்கே தான். இங்கே என்ன? இங்கே என்ன இங்கே இல்லை, இந்த ஊரில், இந்த வீட்டில். இந்த வீடு எப்போ போகும்னு நான் பார்த்துட்ருக்கேன். எங்கே உட்காந்து பார்க்குறேன்? டேய், பின்னடா, நம்ம ஃபேமிலி ஹவுஸை நான் அப்படி விட்டுடுவேனா? இந்த வீட்டு பத்திரம் அந்த சிங்கக்கிட்ட எல்லாம் இருக்கு. என்னடா சொல்கிறா? துபாயிலிருந்து வரும்போது அரபி கொஞ்சம் காசு கொடுத்தாரு, அதை அப்படியே சிங்குக்கு கொடுத்துட்டு நம்ம வீட்டு பத்திரத்தை திருப்பி எடுத்துட்டேன். இது இனிமே என் வீடு. அப்போண்ணா, நீங்கள் தாராளமாக இங்கே தங்கிக்கலாம். வேணா, இந்த வீடு உங்கள் பேரில் தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சிங்குக்கு கொடுக்க வேண்டிய காசை எனக்கு கொடுத்துருங்க. வீட்டு பத்திரத்தை உங்கள் பேரில் மாற்றி உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன். அது வரைக்கும் ஐ வில் பி கியர். இங்கே விஷமா, அங்கே காசு இல்லை. அதுக்கு வேணா நான் காசு கொடுக்குறேன். எவ்வளோ? ஒரு 10 லட்ச ரூபா கொடு. அவ்வளோ காஸ்ட்லியான விஷம் இல்லை மேடம், 20 ரூபா கொடுக்குறேன். எலி விஷம் வாங்கி சாப்பிட்டு சத்து போவோம். சரி, 20 ரூபானா 20 ரூபா கொடு. உனக்கு பிரியாணி பிடிக்கும் இல்லை? நீ நிற்கிறத பார்த்தா 20 ரூபா என்கிட்ட இருந்து வாங்கி எனக்கே அந்த விஷத்தை வச்சிடலான்னு யோசிக்கிற மாதிரியே இருக்கு. யாராவது ஒன்று ஏமாற்ற முடியுமா? அஃப்கோர்ஸ். நான் லவ் பண்ணி சுற்றிட்டு இருந்த பொண்ணா, நீ உஷார் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆக்கி அதையும் தலையில் வைக்க பார்த்தே, அப்போ தானே நான் துபாய்க்கு எஸ்கேப் ஆனேன். என்ன, யாராலையும் ஏமாற்ற முடியாதுடா, ஏமாற்றவே முடியாது. பழத்தெல்லாம் எதுக்கு மனசில் வச்சுக்கிட்டு? உன் கிட்னி, ஹார்ட், லிவர் கூட தான் பழசு, அதை அப்படியே வெளில தூக்கி போட்டுருக்கா. எப்படி இருந்தாலும் நீ என்ன இங்கே இருக்க விட மாட்டேன். நான் போகிறேன், ரயில்வே ஸ்டேஷனில் பஸ் ஸ்டாண்ட்லேயே போய் படுத்துக்கிறேன். என்ன சென்டிமெண்ட்டாக பேசி தாக்க பார்க்குறியா? வெளியில் ஃபுல்லாக கொரோனா, நீ வெளியில் போய் படுத்தேன்னு வச்சுக்கோயேன், அப்படியே கொரோனா பிடிச்சா சத்து போடுவேன். தம்பி, என்னண்ணே? அண்ணன் உன் கூடவே தங்கிக்கிறேன்னு ஏதாவது ஒரு மூலையில் படுத்துக்கிட்டு நீ சாப்பிட்ற அமைச்சம் இது ஏதாவது சாப்பிட்டு அப்படி. அதான் வந்தோடனே சொல்லிட்டோமே, நீ தான் ரொம்ப ட்ராமா பண்ணிட்டு இருந்த. ரொம்ப டயர்டாக இருப்ப, போய் குளிச்சுட்டு வா. அண்ணா சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறேன், சேர்ந்து சாப்பிட்லாம். சரிண்ண. என் பேர் பட்ட எப்போ இளவட்டன்ட்ட எப்போ என்னோடு உள்ளதெல்லாம் அண்ணே. என்னம்மா? நீங்கள் தாராளமாக இங்கே தங்கிக்கலாம், ஆனால் 3 கண்டிஷன்ஸ் இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்கண்ண. இதோ இங்கே பாரு, இங்கே இருக்கணும்னா நிறையா கண்டிஷன்ஸ் இருக்கு.
காலையில் கண்ட கனவு பலிக்குமோ?